வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா பீட்ரூட் கோலா உருண்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதோட இன்கிரீடியன்ஸ் பார்த்தறலாம். பட்டை 1 இன்ச், கிராம்பு 2, கசகசா 1/2 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், பீட்ரூட் 1 கப் துருவுனது, பொட்டுக்கடல 2 டேபிள்ஸ்பூன், பச்சை மிளகாய் 2, துருவுன தேங்காய் 4 டேபிள்ஸ்பூன். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பேன் வந்துட்டு நல்லா ஹீட் ஆனதுமே எடுத்து வச்சிருக்கிற பட்டை, கிராம்பு, கசகசா, சோம்பு, பொட்டுக்கடல, பச்சை மிளகாய், துருவுன தேங்காய் எல்லாமே போட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வந்துட்டு வறுத்து எடுத்துக்கலாம். கருகிராமல் நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சிடலாம். அதே பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டு எடுத்து வச்சிருக்கிற பீட்ரூட் வந்து சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம். 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா இதை க்ளோஸ் பண்ணி நல்லா குக்காக விட்டுறலாம். இந்த பீட்ரூட்டோட பச்சை வாசனை எல்லாமே போய் நல்லா குக்காகி வரணும். அதாவது நம்ம விட்டுருக்க 1/4 கிளாஸ் தண்ணி வந்துட்டு நல்லா ட்ரை ஆகி நல்லா குக்காகி வந்திருக்கணும். அந்த அளவுக்கு வேக வச்சிடலாம். இது வந்துட்டு குக் ஆகிற கேப்பில் நம்ம வறுத்து ஆற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலாவை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது ஆற வச்சுருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி விடாமல் நல்லா குறகுறன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே இப்போது பார்த்தீங்கன்னா பீட்ரூட் வந்து தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரையாக வந்து வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நமக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஈவனாக வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா குக் ஆகட்டும். க்ளோஸ் பண்ணி குக் பண்ண விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இனி இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்துட்டு ஆறட்டும். ரொம்ப சூடாக வந்துட்டு உருண்டை பிடிக்க முடியாது. ஸோ நம்ம வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் குட்டி குட்டி பால்ஸாக வந்துட்டு உருட்ட ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம குட்டி குட்டி பால்ஸாக வந்துட்டு உருட்ட ஆரம்பிக்கலாம். நல்லா டைட்டாக வந்துட்டு பால் பிடிச்சிக்கோங்க. கொஞ்சம் லூஸாக இல்லாமல் நல்லா இறுக்கி வந்து டைட்டாக வந்துட்டு இந்த பால்ஸ் வந்துட்டு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போந்தான் நம்ம வந்துட்டு பொறிச்சு எடுக்கிறப்போ பிரிஞ்சு வராமல் இருக்கும். இது வந்துட்டு ஆல்ரெடி நல்லா குக் ஆகியிருக்கு. ஸோ இதில் தண்ணியோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. அதனால நமக்கு பால்ஸ் வந்து கரெக்டாக வந்து பிடிக்கிறதுக்கு வரும். ஒருவேளை உங்களுக்கு ட்ரையாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னா லைட்டாக வந்துட்டு தண்ணி தெளிச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி விட வேண்டாம். பொறிக்கிறப்போ நிறைய எண்ணெய் குடிக்கும். ஸோ கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க. இப்போ நமக்கு உருண்டையெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இனி இதை வந்துட்டு நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடலாம். இவ்வளோ தாங்க ஃபைனலி டேஸ்டியான பீட்ரூட் கோலா உருண்டை ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.